நான் இத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கேன் எனக்கு ரெக்கே வரல அப்படின்னு கிளைம் பண்ணான். கோடி கோடி ரூபா நட்டம் கொடுத்தான் அந்த கம்பெனிக்காரன். இன்னைக்கு எனக்கு ரியலைஸ் ஆச்சு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்க்கறது கூட விட்டுட்டேன். உங்களை கூட்டிட்டு போனதுக்கு வியாபாரம் இருக்காது. எல்லாரும் தலை தலை தூச்சி விடுவாங்க. நீங்க தலை சுத்தாதீங்க. சாப்பிடாமலும் தூங்காமலும் சம்பாதிக்காமலும் பணத்தை வெறுத்தும் லாஸ் ஆனும் உள்ள பெருகிட்டே இருப்பான். அது உனக்கே வந்து ஆப்பா அமையும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஆபத்து வந்து நிறைய இருக்குது. எந்தெந்த மாதிரி ஆபத்து இருக்குது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பேசலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆபத்து வந்து வெளியே இருந்து இல்லை, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆபத்து உள்ளே இருந்து நம்மளுக்குள்ள இருந்து இருக்குது. ஸ்பெஷலி நான் வந்து ஆபத்து எதை சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு பொருளையும் ஒரு ப்ராடக்டையும் ஒரு சம்பாத்தியத்தையும் தேவைக்கு அதிகமாக வந்து ஊதி 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 பெருசாக்கி அதை பெருசாக வந்து காட்டி கவர்மெண்ட்டும் மற்ற ப்ராடக்ட் மக்களும் இதை கேட்டு கேட்டு நொந்து போயிட்டாங்க. ஏண்டா இந்த அப்பீலாக ஓடுதீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை வந்து டேஞ்சராக்கிறதுக்கும் மோசமான நிலை கொண்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி ஓவர் பில்டப் பண்ணுறதுங்கனால நடக்கிறது. இது வந்து வெளியே வந்து யாரும் பண்ணுறதில்ல, நம்ம உள்ள நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ளவங்க பண்ணுறதுனால வர ஆபத்து. அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பார்த்துட்டு பண்ணாதீங்க பண்ணாதீங்க ஏமாத்தவில்லை நிறைய பேர் செத்து போயிட்டான் ஓடாது வைக்காதுன்னு சொல்லுது. காரணம்லாம் என்ன தெரியுமா, இவன் சுற்றி சுற்றி ஓவர் பில்டப் பண்ணி பயங்கர பிரச்சனை பண்ணி எல்லாரும் நொந்து போயிருக்காங்க. இவனெல்லாம் என்ன பண்ண இந்த மாதிரி பில்டப் பண்ணலாம் பீலாக கொடுத்தானல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கார் வாங்குறது சரி பைக் வாங்குறது சரி ஒரு தடவை அந்த அந்த பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதை ரெகுலராக நம்மளால் பண்ண முடியுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்களாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கார் வாங்கின்னு போடுறீங்களா, கார் வாங்கின போட்டதுக்காக ஃபுல்லி பெய்டு அப்படி போடுங்க. ஃபுல் பேமெண்ட் பே பண்ணியாச்சு, நெட் கேஷில் நான் வாங்கினேன் அப்படி பண்ணுங்க. சேர்த்து வச்ச பணத்தையும் வாங்கிட்டு ஒரு இஎம்ஐ பண்ணிட்டு அப்புறம் பிஸ்னஸ் ஓடாமல் காலம் ஃபுல்லாக அந்த பணம் கட்டுறதுக்கு படுற கஷ்டம். அவங்களுக்கு நல்ல சம்பாத்தியம் பண்ணி செம்மையாக வாழ்ந்து செம்மையாக கார் வாங்கி அவங்கள நான் சொல்லலை, சல்யூட் குட். நான் அதுக்கப்புறம் உள்ளவங்களை சொல்கிறேன். கவர்மெண்ட்டும் மக்களும் நொந்து போயிருக்காங்க. இவனை புடுற பீலாவும் புடுற பில்டப்பும் அது ஸ்பெஷலாக இப்போ வந்து கோவிட்ல வந்தப்போ வந்து இம்யூன் சிஸ்டம் சரி பண்ணும் கொரோனா உங்களை டச் பண்ணாது அப்படி இப்படி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சரியானோம் அதுக்கப்புறம் இல்லைடா கொரோனா இது கூட சாப்பிடாது அப்படின்னு தேவையில்லாமல் நிறைய ஒரு பில்டப் பண்ணாதீங்க. ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ப்ராடக்ட் எல்லாருக்கும் வேலை செய்யாது. ட்ரைனிங் சுரச்சலத்தில் ஜாயின் பண்ண ட்ரைனிங் சமயம் வந்து நெடுமெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி வேலை செய்யும், நிறைய பேருக்கு வேலையே செய்யாது. கவர்மெண்ட் வந்து இதை சுற்றி 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 பார்த்துட்ருக்கோம். நான் அன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுதான் அப்படின்னா, சம்பாதிக்கிறது என்ன வழி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சூப்பர் ஓகே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்படி இப்படிலாம் பிளான் கொடுத்தா இவ்வளோ சம்பாதிக்கலாம் ஓகே. அப்புறம் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கணும். என்ன ப்ராடக்ட் விற்கலாம், மார்க்கெட்டில் என்ன ப்ராடக்ட் கிடைக்கி, எவ்வளோ ரூபா நமக்கு கிடைக்கும், எவ்வளோ ரூபா அவனுக்கு கிடைக்கும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ப்ராடக்டை தேடுறான். இவன் தான் ஏமாத்துக்காரன் சொல்ல முடியாது, தப்பான வழி இது. நெட் மார்க்கெட்டிங் பண்ணதுக்கான வழி கிடையாது. நம்பர் ஒன். நம்பர் டூ, நல்ல ப்ராடக்ட்டு நல்ல கம்பெனி நல்ல ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் இந்த மாதிரி விஷயத்த ஏதாவது இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் அதுக்கு எதுனாலும் சரி இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும். இது எப்படி கொண்டு சேர்க்கலாம், கடை கடையாக போடலாமா, டிஸ்ட்ரிபியூஷன் வைக்கலாமா, கடையில் ஆர்டர் கொடுக்கலாமா, என்ன பண்ணலாம், இல்லை இல்லை இது நெட் மார்க்கெட்டிங் த்ரூவாக கொண்டு போய் கொடுக்கலாம். இது நல்ல வழி. உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டு இப்படி வந்ததா, இல்லாட்ட நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளானிங்க்கு ஏதாவது பொருள் வேணும்னு எங்கேயாவது பொருள் தேடி பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்காங்களா? நிறைய நிறைய கம்பெனிஸ் வந்து சொல்லுவாங்க எங்கள் கம்பெனியில் வந்து தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடாது, இந்த இந்த ஹெல்த் ப்ராடக்ட் வந்து இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, யூடியூப்பில் போடக்கூடாது, ஃபேஸ்புக்கில் போடக்கூடாது, இது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா, அந்த கம்பெனி அதுக்கு முன்னாடி கோடி கோடியாக சரியான ஆப்பு வச்சுருப்பாங்க. யாராவது நீங்களாம் இப்படி கிளைம் பண்ணுறீங்க, இப்படிலாம் வீடியோ போட்டிருக்கீங்க, எனக்கு பண்ணுங்க எனக்கு கிடைக்கல, துட்டு கொடு அப்படி கிட்டப்போம். இவன் விங்ஸ் இருக்குல்ல இந்த ஏதோ குடித்த உடனே ரெக்கே வரும் அப்படின்னு ஆட் அப்படி போட்டான். நான் இத்தனை வருஷமாக குடிச்சிட்ருக்கேன் எனக்கு ரெக்கே வரல அப்படின்னு கிளைம் பண்ணான். கோடி கோடி ரூபா நட்டம் கொடுத்தான் அந்த கம்பெனிக்காரன். கிளைம் பண்ணாதீங்க,
நெட் மார்க்கெட்டிங் வளர்றதுக்கு நம்மளே காரணமா இருக்காதீங்க. நெட் மார்க்கெட்டிங் எதிரிங்க வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்கான். இந்த மாதிரி பில்டப் கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நெட் மார்க்கெட்டிங் இண்டியா அழிச்சுக்கிட்டு இருக்கான். கேன்சர் மாதிரி உட்காந்து அழிச்சிட்டு இருக்கான். வீடியோ பாருங்க, டிவி பாருங்க, எல்லா இடத்துலையும் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான். மியூச்சுவல் ஃபண்ட் பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், கடக்கடை கடை கடக்கெல்லாம் சொல்லி முடிச்சிடும். இந்த கதையில் வர்றதும் உண்மை கிடையாது, இது ஒரு கற்பனை கதை மட்டுமே அப்படின்னு எங்கெங்கெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் தெளிவாக 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 சொல்லிடும். வேண்டாம் வேண்டாம், உண்மையை சொல்லி செய்வோம், உண்மையை பேசி பேசுவோம். மோட்டிவேஷன் நீ ஜெயிச்சிற ஒருத்து காட்டும் அதை காட்டும் அதெல்லாம் சொல்லுங்க, காட்டில் உண்மையை சொல்கிறோமா, சரியாக சொல்கிறோமா, ஒருத்தர் மனசில் இடம் பிடிக்க போனால் மோட்டிவேஷன் அலையாதீங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நிறைய ஒரு கிளம்பிட்டான இருக்கும், நிறைய ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்காங்க. மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ஆகாதீங்க, கொஞ்ச நாளில் பேரை மாற்றுவோம். நான் மோட்டிவேஷன் எல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கேன், இப்போ மோட்டிவேஷன் சொல்லுவோம், பேரை பேரை மாற்றுவோம் பாருங்கள். மோட்டிவேஷன் வேண்டாம் நமக்கு, எது உண்மையோ எது ப்ராக்டிக்கலோ எது நிரந்தரமோ எது நடக்கும் எது நடக்காது நீங்கள் பார்த்ததில் எது உண்மை எது போய் சொல்லுங்கள். என்கிட்ட வந்து சொல்லுவோம் மூணு புக்கு எழுதியிருக்கேன், எது புக்கு உங்களுக்கு தேவையான அந்த ரெண்டு புக்கு முதல்ல வாங்க, இந்த புக்கு அவ்வளோ ஒன்றும் முக்கியம் கிடையாது, ஓடாது போய், இது வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இம்பாக்ட் பண்ணலை அப்படின்னு எதை சொன்னாலும் அதில் உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு நம்பிக்கை தான் சொல்லுங்கள். நான் வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து பார்த்துட்டுறேன், என் ஷேர் மார்க்கெட்டில் என்றைக்கு அசைக்க முடிய நம்பிக்கை செம்மையாக ஜெயிக்க முடியும் எனக்கு தெரிஞ்சுனோ அன்றைக்கு வரைக்கும் இருந்தேன், அன்றைக்கி நான் அதை நம்பினேன். அதனால் எல்லாரையும் வந்து நான் சேர்த்து விட்டேன், பிளான் பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ரியலைஸ் ஆச்சு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் மார்க்கெட்டில் இந்த விலையை பார்க்குறது கூட விட்டுட்டேன். அகெயின் ஷேர் மார்க்கெட்னா ஷேர் மார்க்கெட் மொத்தமாக சொல்லலை, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிச்சவங்க சேர்த்தவங்க நிறைய இருக்குது. நான் சொல்கிறது இந்த சூதாட்டம் மாதிரி ஒரு நாள் வாங்கி ஒரு நாள் விற்றுட்டு அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சொல்கிறத கரெக்டாக சொல்லணும். கமோடிட்டிஸு கோல்டு சில்வர்லாம் வாங்கி லட்சம் அது என்னைக்கு வரும் என்னைக்கு போகணும்னு தெரியாது, அந்த மாதிரி கதைகள் சொல்கிறேன். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் ரைட், ஏன்னா தப்பான விஷயம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வாங்கிட்டு நீங்கள் காலங்காலமாக போட்டு வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட், ஆனால் அதில் உங்களை கூட்டிகிட்டு போனதுக்கு வியாபாரம் இருக்காது, அதனால் உங்கள் கூட வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு உங்களை வச்சு லாபம் கிடையாது. அஸ் அ புரோக்கரான சொல்கிறேன், நீங்கள் வாங்கி விற்றா தான் அவனுக்கு கமிஷன் கிடைக்கும். என்றைக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இது வந்து ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, இப்படி வேலை செஞ்சிருக்கு இப்படி வேலை செய்யலை இப்படி சொன்னீங்களா, அன்னைக்கு ப்ராக்டிக்கல் நாளைக்கு நடந்தாலும் சரி நடக்கணும் சரி ஒன்றும் செய்ய மாட்டானு. அவன் செக்கை வந்து ஸ்டேட்டஸில் வச்சு அழிதானால எல்லாத்துக்கும் செக்கு காட்டுதானில்ல, எனக்கு ஒன்று ஒன்று கேளுங்க, நீ வந்ததுலேருந்து இந்த நேரம் எல்லா செக்கையும் காட்டுடா, முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மூணு மாதம் இன்னைக்கு வரைக்கும் மாதம் மாதம் செக்கில் உள்ள நீ வந்து வை. அப்போது அது ஜென்யூனான ப்ரெசன்டேஷன் கரெக்டு. என்றைக்கு அவன் நிறைய செக் வாங்காதான் அதை மட்டும் வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு செக்கை காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கமே போங்க, எவன் செக்கு கட்டினாலும் சொல்லுங்கள், நீ இன்றைக்கி எத்தனை வருஷம்டா இருந்த அத்தனை வருஷத்தில் செக்கை காட்டுங்க, அத்தனை வருஷத்தில் ஸ்க்ரீன்ஷாட் கொடு, நீங்கள் பண்ணுங்கள். வேண்டாமா நமக்கு இந்த மாதிரி இல்லாத பொல்லாத சொல்லி, வேண்டாம் இருக்கிறத கஞ்சக்குள்ளே குடிச்சுட்டு நம்ம இருக்கலாம், நான் போய் சொல்லி ஏமாற்றி வேண்டாம், கஷ்டப்பட்டு நிறைய பேரை பார்த்து நிறைய பேரை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி பண்ணு தெரிஞ்சுட்டு பண்ணதில் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த கம்பெனியில் சேர்ந்ததுனால செம்மையாக சம்பாதிச்சிருக்கலாம், நீங்கள் அந்த கம்பெனி சேர்ந்ததுனால செம்மையாக வந்து உங்கள் ப்ராடக்ட் ஒர்க் ஆகிட்டுருக்கலாம், உங்களுக்குள்ள ஹெல்த் பிரச்சனை சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த ஹெல்த் பிரச்சனை எல்லாத்துக்கும் சரியாக இருக்காது. எனக்கு சரியாச்சு உனக்கு சரியாமான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள். இங்கே ட்ரைனிங் எடுத்ததுனால நான் செம்மையாக இருக்கேன், உனக்கு இந்த ட்ரைனிங் ஒத்து வருமானு எனக்கு தெரியாது சொல்லுங்கள். வரும்போது ஒருத்தர் அங்கே பாரு எல்லாம் ஜெயிச்சுன்னு இருக்கான் ஜெயிக்காதுன்னு இருப்பான், உனக்கு இந்த ட்ரைனிங் எப்படி நீ எடுத்துக்கிட்டத அதை பொறுத்துருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு சோமில்லாத விஷயத்த நீங்கள் சாப்பிட்டு சரியான விஷயத்த நீங்கள் மற்றட்டு போய் சொல்லாதீங்க, எல்லாருக்கும் சரியாகனு சொல்லாதீங்க, உங்களுக்கு சரியாச்சு எல்லோரும் சரியாமல் தெரியாது, அது 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 சரியான சொல்கிறது கிடையாது. கன்சல்டிங் டாக்டர் அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க? நீங்கள் சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளி பிஸ்கா மாதிரி இருப்பாங்க, ஃபுல் சட்டியை சளி பண்ணாஞ்சாலும் ஒன்றுமே ஆகாது, என்ன சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல எந்த சேஞ்ச் ஆகாது, பாடி மாசம் என்ன என்ன என்னென்ன டெக்னிக்கல் இருக்கும் நமக்கு தெரியாது. சொல்லணும் ரெண்டு ரொட்டி தெரிஞ்சதுன்னா வீங்கிடுவான் ஒருத்தர் உடம்போக்கு, அப்படி சில மருந்து வேலை செய்யும் சார், மருந்து வேலை செய்யாது. கொரோனா வேக்சின் போயிட்டு எவ்வளோ பேர் செமையாக இருக்கான், சும்மா அப்படி தூசி தட்டிட்டு தட்டுவான், மூணு நாள் காய்ச்சல் வந்து கொதுகாத்துலேருந்து இருக்கான் இருக்கான். உங்கள் ப்ராடக்ட் மட்டும் எல்லாருக்கும் எப்படி வேலை செய்யுன்னு சொல்கிறீங்க? உங்களோட கம்பெனி உங்களோட ப்ரொமோஷன் நீங்கள் பண்ணுற ஸ்டைல் எல்லாருக்கும் செமையாக சம்பாதிக்கலாம் எப்படி சொல்கிறீங்க? எல்லோரும் தலை தூசி விடுவானா? நீங்கள் தலை சுத்தாதீங்க, நம்ம நேர்மையாக இருப்போம் உண்மையாக இருப்போம். உங்களால் என்ன நடக்குன்னு சொல்லுங்கள், நடக்காது சொல்லுங்கள், முடியும்னு சொல்லுங்கள், முடியாது சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயிச்சதில் ரெண்டு விஷயம் சொல்லுங்கள், ஜெயிக்கிறதுக்கே ரெண்டு விஷயம் தான் இருக்குது. அப்படின்னா நீ இவனா, நீ அம்பானிக்கு அண்ணன் தம்பியா தெரியாதுடா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் நான் பார்த்தது நான் ஷேர் பண்ணுறேன். எல்லா வீடியோ எனக்கு குரூப் குரூப்பாக ஷேர் பண்ணுவாங்க, இந்த வீடியோ எவன் ஷேர் பண்ணால் தெரியாது, இன்னொன்று ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி கூட்டம் மட்டும் காட்டி ஊருக்கு இவர் என்ன விலகாத வேலை சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் எப்படியோ சொல்லுவோம் ஆளுக்களை கொண்டு வரோம்ல சம்பாதிக்குமா, இதை சொன்னால் சம்பாதிக்க மாட்டேன். நீங்கள் இன்னைக்கு சம்பாதிப்பீங்க, இன்னைக்கு செமையாக இருப்பீங்க, இன்னைக்கு பணம் சம்பாதிப்பீங்க, கூட்டம் கூட்டமாக அலையலாம்.
நாளைக்கு இந்த இண்டஸ்ட்ரியை கரையேந்தின மாதிரி கரைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா உங்க கூட வந்துட்டு சாப்பிடாமலும் தூங்காமலும் சம்பாதிக்காமலும் பணத்தை வெறுத்தும் லாஸ் ஆனும் உள்ள பெருகிட்டே இருப்பான், அவன் கரைய மாதிரி அரைச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம நெட்டம்பாட்டி கேடு, அது உனக்கே வந்து ஆப்பா அமையும். அதே மாதிரி இந்த பிசினஸ் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஜெயிச்சிடலாம். எல்லாம் வந்து ஜெயிச்சுட்டு இருக்கான் பாரு, எல்லாம் பணம் சம்பாதிக்கான் பாரு. இல்ல அங்குள்ள இஃப் அண்ட் பட்டு அந்த மாதிரி நிறைய வச்சிருக்கான். எல்லா பிசினஸ் மாதிரி நம்ம பிசினஸ் ரொம்ப டஃப், அவ்வளவு ஈஸி கிடையாது. நெடுமாட்டிகளை பார்த்து பார்த்து, நானே பார்த்து பார்த்து இந்த நெடுமாட்டிக்கு ஓடினது அதுதான் காரணம். வேண்டாம், சத்தியமாக அந்த நெடுமாட்டி பண்ணக்கூடாது போன காரணம். பவர்ஃபுல் விஷயத்தை வந்து எவ்வளோ லைட்டாக வெளியே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கூட்டத்தில் கூட்டத்தில் மேடையில் நின்று ஓட்ட போட்டு பேசி சூடு ஏற்றி விட்டு, அப்புறம் நாலு நாள் சூடு குழந்தோன்னு என்ன பண்ணுன்னு தெரியாமல் இதெல்லாம் ஜெரிப்டர் வந்து போகிறது. ஏன் எம்எம்ஜியில் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க, எம்எம்ஜியின் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. இந்த இஷ்யம் ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளாக இருப்போம், நீங்களாக இருங்க. இந்த நல்ல காரியத்தை நம்ம ஆரம்பிப்போம். பொக்கட்டு பந்தா பண்ணுறது, பீலா விடுறது, இல்லாத வித்திய சொல்கிறது, உண்மையை மறைக்கிறது, ஏமாத்துறது, இப்படி வந்தால் ஜெயிச்சிடலாம், இப்படி போராடி சரி பண்ணிடும், இதெல்லாம் சொல்கிறது வேண்டாம். ஆரம்பிக்கலாமா? யாரெல்லாம் ரெடியா கூட இந்த புரட்சிக்கு? யார் ரெடி? நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி இந்த நம்ம குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் ஆல்ரெடி இந்த இந்த ஸ்டைலில் தான் நெட்டோமேட்டி பண்ணீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ பண்ணுறான், அதை கேட்டு நம்ம சும்மா இருக்கணும்னா வேண்டாம். நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் போவேன். இந்த பாதை ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை, இது நேர் பாதை கிடையாது, ஆனால் ஜெயிக்கிற பாதை. எப்பவுமே எவனும் நம்ம திரும்பி பார்த்து எதுவும் சொல்ல முடியாத பாதை, நம்ம கூட எல்லாரும் சப்போர்ட்டிவாக இருக்கிற பாதை, காலம் காலமாக எப்போ திரும்பி பார்த்தாலும் உண்மையானவான சொல்கிற பாதை. நிறைய பேர் நீங்கள் சொல்லலாம், இதில் சம்பாதிக்க முடியாது, ஏமாற்ற வேலை, இது ஒன்லி மேலே உள்ள சம்பாதிப்பான், எவ்வளோ பேரை எடுத்தான், அவன் எடுத்தான், இவன் எடுத்தான், எல்லாரும் எல்லாரும் ஒருத்தனை சம்பாதிக்கல, சொந்தக்காரன் சம்பாதிக்கல, சொக்காரன் சம்பாதிக்கல, எல்லாரும் சம்பாதிக்கல. சொல்கிறது காரணம் சுற்றி சுற்றி நம்ம பண்ணுற விஷயம்தான். நம்ம பங்காளிங்க, நம்ம முன்னோரிங்க, நம்ம அப்ளைனுங்க, இதுக்கு முன்னாடி வந்துட்டு போனவன, சம்பாதிச்சுட்டு சாதிச்சு அப்புறம் காணாமல் போயிட்டு வேலைக்கு போனவனு, வேற பிசினஸ் பண்ணணும், அவனால் மட்டும்தான் வந்தது. நம்மளும் அதை வேலை பார்த்தோன்னா அடுத்தல இன்னும் அநியாயத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். பொல்யூஷன்ஸ் இதெல்லாம் உருவாக்கி விட்டு நாட்டை கேவலப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் இந்த நெடுமகட்டில சொல்லி சொல்லி நம்ம கேவலப்படுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் உருவானது காரணம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம மட்டும்தான். இந்த ஒவ்வொரு நெட்ஒர்க்கரும் இந்த இந்த பீலா விட்டுட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சம்பாத்தியம் வச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன்னு ஃபீல் அவுட்டுறான் தெரியுமா? அவனால இல்லை. இந்த நெட்டமாட்டை ஈஸியாக பண்ணுறான்னு சொல்லலாம், அவனால் எவனை போய் பட்டாலும் சரி உடனே உள்ளே கொண்டு வந்துடுறான்னு சொல்கிறான்னு அவனால். அவன்கிட்ட எனித்தே சொல்லி பயணத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் படுறாத பாடுபடுறான் தெரியுமா? அந்த தெருவில் விட்றான் தெரியுமா? அந்தந்த ஒவ்வொரு மோசமான அப்ளைனால நடக்கிற விஷயம். எல்லோரும் பொறுப்பாக இருப்போம், பொறுமையாக உண்மையை சொல்லுவோம். சம்பாத்தியாக இருக்கட்டும், நம்ம ப்ராடக்ட் வேலை செய்கிற விஷயத்தா இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒவ்வொரு மாதம் நான் சம்பாதி எல்லாமே உண்மையை சொல்லுவோம். வரோம் வரோம் வரதும் போகிறோம். உண்மையை சொல்லி வந்தவன் காசு மட்டும் நமக்கு போதும், பொய் சொல்லியோ கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இன்றைக்கி ஒருத்தர் வரானே பரவாயில்ல, நாளைக்கு வருவான். நம்ம நம்மளை கெடுத்து கெடுத்து வச்சுருக்கானோல்ல, அவனெலாம் தாண்டி வெளியே வரட்டும், அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாரெல்லாம் ரெடி இதுக்கு?